சினிமாவை எப்படி கற்றுக்கொள்வது, அதை எப்படி புரிந்து கொள்வது? சினிமாவை கற்றுக்கொள்வது என்பது என்னன்னா, சினிமா வந்து நம்ம எல்லார் எண்ணத்துலையும் செயலையுமே ஊறியிருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே செய்வோம். இப்போ ஒரு சிவகார்த்திகேயன் இப்படி கட் பண்ணியிருக்காரு ஹேர் கட்டு, விஜய் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்காரு, இப்போ அஜித் வந்து இந்த மாதிரி பைக் வாங்கியிருக்காருங்கும் போது, இதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து தமிழ் சமூகத்தில் சினிமாங்கிறது கிட்டத்தட்ட வந்து அது ஒரு மதம் மாதிரி ஆகிப்போச்சு. சினிமா இல்லாமல் தமிழ் சமூகம் இல்லை. அதனால் எல்லாருக்குள்ளேயும் சினிமா இருக்குது. நீங்கள் சினிமாவை முழு நேர தொழிலாக இல்லை அதில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னீங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் உள்ளே வர முடியாது, உங்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் இன்றைக்கே நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து யூடியூப்பை பார்த்தாலும் நம்ம சமைக்கிற மாதிரி அப்படி பண்ண முடியாது. ஏதாவது ஒரு நல்ல குருக்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக சேரலாம். ஒரு 3 வருஷம் 5 வருஷம் இருந்தீங்கன்னா ஒரு அடிப்படை குருகுல கல்வி மாதிரி சொல்லிக் கொடுப்பாரு. அப்படி இல்லை நான் விரைவாக கற்றுக்கொள்ளணும்னா நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, ஃபிலிம் ஸ்கூல் இருக்குது. அந்த மாதிரியான ஃபிலிம் ஸ்கூலில் சேர்ந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் அந்த ஃபிலிம் ஸ்கூல்கள் பண்ணுற வேலை. ப்ளஸ் நீங்கள் வந்து என்னென்னா, தேட்டர் பெஸ்ட்டு. தேட்டரில் நீங்கள் இப்போ ஆடியன்ஸை தான் கற்றுக்கணும். ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறாங்க, எதை ரசிக்கிறாங்க, எப்படி கொண்டாடுறாங்க, எது பிடிக்குது எது பிடிக்கல, எந்த நேரத்தில் வந்து மொபைல் எடுத்து நோண்டுறாங்க, எந்த இடத்துல எந்திரிச்சு போகிறாங்க. சில படம்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க, ரொம்ப கடுப்பு அடிச்சாங்கன்னா அவங்க எந்த ஃபோன் எடுத்து நோண்டுவாங்க, இல்லைனா தூங்கிடுவாங்க. எந்த படத்துக்கு தூங்குறாங்க, எந்த சீனில் தூங்குறாங்க, இல்லை எப்படி சீட்டு நுனியில் உட்கார வைக்கிறாங்கும் போது, ஒவ்வொரு சினிமா தேட்டரும் உங்களுக்கான ஒரு கல்வி கூடம் தான். சினிமா நீங்கள் எடுக்க வர்றீங்கன்னா, இல்லை நீங்கள் ஓடிடியிலே படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸே தெரியாது. ஸோ தேட்டரில் படம் பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு 100 ரூபா 200 ரூபா டிக்கெட்டு போடுறீங்கன்னா, அது செலவு அல்ல முதலீடு. நல்லா கவனிச்சுக்கோங்க, அது செலவு கிடையாது முதலீடு. ஸோ நீங்கள் அதை சினிமா தேட்டரில் இருந்தும் இதுதான் கற்றுக்கணும். இன்னும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறதா இருந்தால், நீங்கள் ஒரு டான்சர் ஆகணும், ஒரு சிற்பி ஆகணும், வந்து உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்தால் தான் கற்றுக்க முடியும். நீங்கள் நடிகரானுமா நடிங்க, ஒரு டைரக்டர் ஆனால் ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்கள், ஒரு ப்ரொடியூசர் ஆனால் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்ய செய்ய தான் அந்த கலையாகட்டும் எதாக இருந்தாலும் தொடர்ந்து கற்றுக்கொள்ள முடியும். ஸோ செய்கிற நம்ம மனித இனமே பார்த்திங்கன்னா, ஒன்றை பார்த்து ஒன்று செய்து தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதனால் ஒன்றை செஞ்சீங்கன்னா தான் நீங்களே கற்றுக்க முடியும். அது கூட வரக்கூடிய தவறுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தவறு தான் அனுபவம். இன்னொன்று, நல்ல ரசனை இருக்கணும் போல. நீங்கள் சிறந்த ரசனை இருந்ததுன்னா நிச்சயம் சிறந்த வெற்றி அடைய முடியும். சினிமாவை நீங்கள் வெளியிலிருந்து கற்றுக்கொள்ளவே முடியாது. நீச்சலை நீங்கள் தரையிலேருந்து கற்றுக்க முடியுமா, முடியாதுல்ல, தண்ணிக்குள்ளே இறங்கணும்ல. அதனால் சினிமாக்குள்ளே இறங்கினீங்கன்னா நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்.